2022 முடிஞ்சிருச்சு, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்க. சரி ஓகே, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள் அப்படின்னு அதை சொல்லுவீங்க. இந்த 2022ல சந்தோஷமானனா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான், ஸ்கூல்லாம் வெளில அனுப்ப மாட்டேன். அதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும்ல, கல்யாணத்துக்கு போனா பிரெட் வாங்கணும், அது மாதிரி ஏதாவது போய் திருட்டுத்தனமா சாப்பிட்ட சம்பவங்கள், அது மாதிரில அதை மாட்டிக்கிட்டது நிறைய இருக்கு. நிறைய முடியாது, நிறைய இருக்கு. வெளில அரட்ட அடிச்சுட்டு ஆள் கூட போனா ஃப்ரெண்டு கூட போறேன்னு சொல்லிட்டு போறது, ஊர் சுத்துறது, அது மாதிரி நிறைய இருக்கு. எதை சொல்றதுனே தெரியல. ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தது இல்லை, இருந்தாலும் நான் கொஞ்சம் யோசித்து தான் சொல்லணும். சந்தோஷமா தெரியல, எல்லா நாளும் அப்படின்னு நினைச்சிட்டேன். நீங்க எதுவுமே இல்லை. ஆமா, நான் எப்படி சொல்றது, 99% கஷ்டமான நாள் தான். பிறக்கிற வருஷத்துல வேணா ஒரு நாள் சந்தோஷமான நாள் எதனா வரலாம், நீங்க நெக்ஸ்ட் டைம் என்ன கேட்கும் போது அப்படி சொல்லலாம். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சேடான நாள் தான். உங்களுக்கு சரியா இல்ல சேடான நாள் அப்படின்ட்டு இல்ல, எனக்கு ஜென்ரல் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த வருஷம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து. ஆமாம், எனக்கு கஷ்டம்தான், சந்தோஷம்னு எதுவுமே சொல்ல முடியாது. இந்த வருஷத்துலேயே ஒரு நாள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா, என் எக்ஸை கடைசியாக பார்த்தேன், ஹாப்பியாக இருந்தேன். எக்ஸ் அப்படின்னா ஒரு நாளில் சோகமாக தானே இருந்திருக்கணும். ஆக்சுவலாக என்ன கதைனா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் 5 வருஷமாக, 18 வயசு தான் ஆகுது, அதை விட்டுருங்க. 5 வருஷம் ஆ அப்படி கூட வச்சுக்கோங்க. 5 டபுள் சைடு தான், என் கூட ஒருத்தன் 10 வருஷமாக இருந்தான். என்ன ஆச்சு, 5வது வருஷம் அவன் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். பிக்கப் பண்ணிட்டு போய் 2 வருஷம் ஆகுது. நான் என்ன அவளை என்னால் மறக்க முடியல. ஆனால் இன்ன வரையும் அவன் என்கிட்ட எப்படி சொல்கிறது, பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கான்னு இல்லை, பேச்சு பேசுவாள். பட் ஆனால் அவள் என் ஃப்ரெண்ட், என்னை ஏமாற்றிட்டா தான் ஒத்துக்கிறேன். என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கா. கூட இப்போ நீங்கள் பேசிட்டு தான் இருக்கீங்களா? பேசுறது இல்லை, அது சொல்லுங்க. நான் கூடயே இருந்து இப்படி பண்ணிட்டான் இல்லை, அவளை கூட மன்னிச்சிருவான். என்றைக்குமே நான் வந்து எப்போயுமே எல்லாத்தையோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல்னு நினைக்கிறேன் பர்சன். ஆனால் கூட இருக்கிறவனே இப்படி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வருஷம் மட்டும் இல்லை ப்ரோ, என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு விஷயம், அவன் எனக்கு பண்ண துரோகமாக தான் ஒரு ப்ரோ இருக்கும். அவள் பண்ணதில் எனக்கு துரோகமே இல்லை. அவள் போனால் போகிறான், மயிராக போகிறான்னு விட்டு போயிடுவேன். பட் ஆனால் ஃப்ரெண்ட் என்னையுமே ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் துரோகம் பண்ணவே கூடாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். ப்ளீஸ் யாரும் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த 2022 நடந்துருச்சுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் தான் நல்லது, அது அது மட்டும் தான் நல்ல மனசு தான். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. வேற ஒரு பையன் கூட ஓடிச்சு, நான் ஓடி போயிடுச்சு. அந்த பையனை வெட்டி விடாத, அந்த பையனை வெட்டி. இன்னொரு 2-3 பேர்ட்ட எல்லாத்தையும் கேட்டேன், எல்லாருமே வந்து லவ் தான் வந்து சந்தோஷம் ப்ரோ. அலா மொக்க கதை ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. நீங்க மட்டும் தான் அதுங்களா தலைவலி குதிங்க, அதுங்களா மொத்த இருக்கிற மூஞ்சலாம் ஓத்துட்டு போயிடுவாங்க நம்ம கிட்ட இருந்து. பசங்க தான் இருந்தா இருந்தாச்சு செலவு பண்ண வேண்டியதுதான் அவங்ககிட்ட. அந்த மாதிரி யாருக்கிட்டே கிடையாது. அப்ப வந்து கமிட்டட் அப்படின்ற மாதிரி யாருமே கிடையாது. கமிட்டட் எல்லாரும் இதெல்லாம் நான் கமிட்டட் இவன் கமிட்டட் எல்லாம் கமிட்டட் எல்லாம் டென்ஷன் பண்ணி கேட்டதுங்களே. ஒரு சராசரி மனுஷனால ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதர். இன்னைக்கு பணக்காரன் தான் நல்லா இருக்கிறான், மிடில் கிளாஸ் எப்படி நல்லா இருக்கிறாங்க, ஏழைப்பட்டவங்கள கூட நல்லா இருக்கிறான்னு சொல்லலாம். அவங்களுக்கு வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. மிடில் கிளாஸ் தானே கஷ்டப்படுறோம். ஒரு 6 நாள் கடை இல்லை, வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாருமே ஓனர் முதல் கொண்டு கஷ்டப்படுறாங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஓனருக்கே ஒரு கஷ்டம் போது தொழிலாளிங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் கஷ்டம்தான், நாள் ஃபுல்லாகவே கஷ்டம், வருஷம் முழுக்க கஷ்டம்தான். கடவுளோட ஆசீர்வாதத்தினால பிறகுற 2023வது சந்தோஷமான ஒரு நாள் உங்ககிட்ட நான் செலிப்ரேட் பண்ணுறேன் க்வெஸ்சன் ஆன்சரோட. சோகமாக இருந்த நாள்னா, சோகமாக இருந்த நாள்னா லவ் பண்ண பையன் விட்டு போயிட்டான், கேட்டால் வேணான்றான். எதுனால ஜென்ரலாக வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, அது ஒரு ரீசன் இருக்கும்ல. ஒருத்தவங்க மனசையும் காயப்படுத்தணும்.
மந்த்லி கணக்கு லவ் பண்ணி ஒரு மாசத்துலயே விட்டு போயிட்டான் ஃபர்ஸ்ட் லவ்வா ஃபர்ஸ்ட் லவ் மாதிரிதான் ஆனா டூ இயர்ஸ் ஆகுதுண்ணா இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அந்த லவ் மாதிரி வரல அக்செப்ட் பண்ணிக்க முடியல நம்மளுக்கு சோகமே கிடையாது ஒரே ஒரு நாள் இப்போ சோகமா இருந்ததுன்னா எதுனா ஃப்ரெண்டு இறந்துட்டான் அது மாதிரி தான் சோகமா இருந்தேன் மற்றபடி நான் எதுக்குமே ஆமா ஃப்ரெண்டு தான் சேம் ஃப்ரெண்டு தான் அதுக்கு மட்டும் சோகம் சின்ன வயசுல ஃப்ரெண்டு ப்ரோ இறந்துட்டார் அவரு அது மட்டும் சோகம் மற்றபடி வேற எந்த விஷயத்துக்குமே சோகமானது கிடையாது ஹாப்பியா இருப்பேன் 24 hours சோகத்துக்கு இடமே இல்லையா சோகத்துக்கு இருக்குதியா என் மச்சாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதான் ஒரு சோகமே எனக்கு என் கூட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அது மட்டும் தான் சோகமே அது பொங்கல் வந்தது இல்லீங்களா பொங்கலுக்கு செலிப்ரேஷன் இல்ல அது அன்னைக்கு தான் கஷ்டமான நாள் அதுதான் சொல்றேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் நாளே எல்லாம் ஹாப்பியா இருந்தோம் ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா அப்படியே போய் படுத்துட்டோம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் ஆயிடுச்சு தூங்கி எழுந்தான் அப்போ தான் எழுந்தேன் வீட்டிலே யாருமே இல்லை அரிசி எதுவுமே இல்லை சமைச்சா சரியான பசி எனக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம்னு போனால் ஒன்றுமே கிடைக்கல ஒரு டீ கூட கிடைக்கல அன்றைக்கி உழைப்பாளர் இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே ஒர்க் பண்ணல எதுவுமே கிடைக்கல ரொம்ப வேதனைப்பட்டேன் ஈவினிங் வரைக்கும் பசியில் ரொம்ப கஷ்டமாக பட்டேன் என்னடா ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு தானே முக்கியம் அதனால் தண்ணினா குடிக்கலான்னு பார்த்தா வீட்டில் தண்ணி கூட கிடைக்கல சாப்பாடு தான் மனுஷனுக்கு முக்கியம். 1000 சம்பாதிச்சாலும் ஒருவேளை சாப்பாடு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அது அதுதான் கஷ்டமான நாள் அது கஷ்டமான நாள் ரொம்ப கோவமாக இருந்ததுனால கோவமாக இருந்ததுன்னா நான்லாம் கோவமாலாம் பண்ண மாட்டேன் லைட்டாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சில்லியான விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் ஒரு பயங்கரமாக ஒரு கோவப்பட்டிருப்பீங்கல்ல ஒரு விஷயத்துக்காக எங்கள் அம்மாக்குள்ளே தான் சண்டை வரும் சண்டை வந்தால் ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்க ஏதாச்சும் பண்ணுவேன் இது பண்ணுவாங்க எல்லாம் போட்டே இருப்பாங்க சாம்பாரு இந்த ரசம் பொரியெல்லாம் வச்சா கோவம் வரது வந்து எனக்கு அதுதான் வேற எதுக்குமே கோவம் வரும் சாப்பாடு தான் கோவம் வரும் வேற எதுக்கும் ஆமா கேட்குற சாப்பாடு இருக்காது மற்றபடி வேற எதுக்குமே கோவப்படுதுல ஒரு மூணு பேருக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புவீங்க கூட இருக்க அந்த மூணு பக்கீஸ் ஏஞ்சலி நாத்தி அபிதா ஆஷா அவங்க நாலு பேர் தான் அவங்க மட்டும் இல்லைன்னா அந்த பாஸ்ட் லைஃப்லயே தான் இருந்திருப்பேன் அவங்க வந்ததுனால ஜாலியா இருக்கும் யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் பேச மாட்டினாலும் எனக்கு என்ன எல்லாமே வீட்டில் தங்கத்துலேருந்து சோறு போகிறதுலேருந்து ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாமே வாங்கி தட்டி எங்கள் அம்மா மட்டும் தான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் பெரிய தேங்க்ஸ்னா உங்களுக்கு பண்ணுவாங்க எங்கள் அம்மாவுக்கு தானா எங்கள் அம்மாவுக்கு தான் அப்பா அம்மாவுக்கு தான் ரெண்டாவதுலாம் ஃப்ரெண்ட்ஸு தான் காசே இல்லை கூட எங்கே போதா இருந்தாலும் வாமா சா போலான்னு வாங்க எங்கே போதா இருபது கையில் காசு இல்லைனாலும் சந்தோஷம் மட்டும் அப்பமே இருக்கும் யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அம்மா தான் ப்ரோ அம்மா தான் எவ்வளோ நம்ம சண்டை போட்டாலும் எப்படி சொல்கிறது பயங்கர சண்டை போடுவோம் வீட்டில் வெளியே இருக்கிற கோவத்தில் அது வந்து வீட்டில் காமிப்பேன் நான் எத்தனைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன் என் ட்ரெஸ்ஸிலேருந்து எதுவுமே நான் கழட்டி ஒரு இடத்துல போகிறேன்னா இன்னொரு இடத்துல எடுக்க மாட்டேன் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே பண்ணும் எங்கள் அம்மா தான் ப்ரோ தேங்க்ஸ் சொல்லணும் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவோம் ப்ரோ ரெண்டாவதுனா வந்து நான் இப்போ லவ் பண்ணுற பொண்ணுக்கு தான் ப்ரோ சொல்லுவேன் எல்லாம் ஏன்னா வந்து எத்தனாவது மாதம் ப்ரோ இது லவ் டுடேனா இப்போ ஒரு மாதம் தான் ஆகுது மாதம் தாண்டிடுவீங்களா கடலை கடலை தாண்டும் ப்ரோ இதை இவங்களாம் போக மாட்டாங்க ப்ரோ நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குது ப்ரோ நாங்கள் இருக்குது அப்போ இந்த டைம் வந்து நீங்கள் வந்து எந்த கோளாரும் கொடுக்கல யார்ட்டையும் பேசலை நான் யார்கிட்ட பேசல ப்ரோ ஏன்னா வந்து நான் வந்து அனுபவிச்சிட்டேன் எல்லாத்துலேயுமே லவ் பெயின் அனுபவிச்சிட்டேன் அதனால் வர பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டேன் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அதிகமாக அனுபவிச்சிட்டேன் நான்
ஸோ அதனால் வந்து இனிமேல் அது பார்க்க அது மாதிரி போக மாட்டேன். ஸோ அதனால் உங்கள் ஆளுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? உங்கள் என் லைஃப்பில் வந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்னு தான் ப்ரோ சொல்லுவேன். அவங்க வந்து அவங்க என் லைஃப்பில் வந்ததுனால தான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு மறு ஜென்மம் கொடுத்த மாதிரி அவங்க அவ்வளோதான். யாராவது திட்டி தீக்கணும்னா திட்டி தீத்துருங்க. இங்கே திட்டலாம் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால யாருமே இல்லை. நேர்ல திட்ட முடியல, ஆனா இப்ப இந்த வீடியோ பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யாராவது இருக்காங்களா? யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. இல்லண்ணா அவங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல, ஒருத்தன் மட திளிக்கிறோம் பல்லி என்னிட வந்தானு சொல்லிட்டேன், அதையா குத்துட்டு போறேன் நீ.